ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ்எனேச்சர் இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் மாடித்தோட்டம் வளர்த்துருக்கற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்னென்னா நம்ம மீன் அமிலம் எப்படி தயாரிக்கிறதுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் சுலபமான முறையில் நம்ம வீட்லேயே நம்மளே தயாரிச்சிடலாம் ஏன்னா மீன் அமிலம் வந்து நம்ம மாடித்தோட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு விஷயம் இல்லையா அது வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நம்ம தோட்டத்தில் காய்கள் நிறைய காய்கள் பிஞ்சு பிடிக்கிறதுக்கு பூ வந்து வாடி சிந்தாமல் பூ ஒவ்வொன்றுமே பிஞ்சிகளாக மாறுறதுக்கு செடி நல்லா ஆரோக்கியமாக எனர்ஜிட்டிக்காக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மீன் அமிலம் ரொம்பவே உதவியாக இருக்குது ஸோ இது எப்படி தயாரிக்கலாம்ன்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து முதல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப பயிர் ஊக்கின்னு சொல்லலாம் சரிங்க இதுக்கு தேவைப்படுற பொருள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மீனுடைய கழிவுகள் அது மட்டும் இல்லை சர்க்கரை சர்க்கரைன்னா நம்ம வெள்ளம்னு சொல்லுவோம் இல்லையா சில இடங்கள்ல வெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லைனா சர்க்கரை அப்படின்னும் சொல்லுவாங்க இதை நம்ம சம அளவில் எடுத்து வச்சுக்கிடுவோம் அதாவது இப்போ மீன் கழிவுகள் வந்து நீங்கள் அரை கிலோ எடுத்திருக்கீங்கன்னா அந்த பனை வெள்ளம் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் அரை கிலோ எடுத்துக்கணும் இது என்ன அளவில் நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அதே அளவு வந்து சர்க்கரையும் எடுத்துக்கணும் அதுதான் நம்மளுக்கு வந்து அளவு நம்மளுக்கு மீன் கழிவுகள் வந்து எங்கே கிடைக்கும்னா நம்மளுக்கு மீன் எல்லாம் நம்ம கேட்டோன்னா நம்மளுக்கு கிடைச்சிடும் இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான மீன் வாங்குவோம் இல்லையா அதுலேருந்து வர அந்த வேஸ்ட்டுகளை எடுத்து வச்சுக்கலாம் அதுவே நம்மளுக்கு போதும் பாருங்கள் அதில் வந்து ரொம்ப தண்ணி இல்லாத அளவுக்கு அந்த கழிவுகள் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து நம்ம பஞ்சகாவியாவோட கம்பேர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து அதை விட இது நல்ல பண்படங்கு பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா பஞ்சகாவியா தயாரிக்கிற முறையும் கூட ரொம்ப ரிஸ்க்கு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடாது ஈஸியாக பட் இது வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே நம்மளுக்கு கிடச்சிடும் ஸோ இது வந்து அதை விட ப்ரிப்பேர் பண்ணுறதும் ஈஸி அதே நேரம் ரொம்ப நாள் நம்ம வந்து இது நம்ம தயாரித்து நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படும் போதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அதுக்கு இப்போ நம்ம சர்க்கரையை நல்லா பொடிச்சு வச்சுக்கணும் பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க பொடிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் முடிஞ்ச அளவு அந்த மீன் கழிவுகளையும் எல்லாம் நசுக்கி விட்டுக்கங்க எதையாவது வச்சு இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுல் இல்லைன்னா அதாவது நல்லா காற்று போகாத அளவுக்கு மூடி வச்சு நல்லா டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கிற இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சரியா இதை வந்து நம்ம ரெண்டுமே இந்த பாட்டிலுக்குள்ளே நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் அதுதான் மேட்ரு ஓகே இப்போ நம்ம ஒன்று ஒன்றா அந்த பாட்டிலில் ஆட் பண்ணிடுவோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சர்க்கரையை கொஞ்சம் அதில் குள்ளே போட்டுடலாம் அப்படியே நம்ம அந்த வேஸ்ட்டு மீன் வேஸ்ட் இருக்கு இல்லையா அதையும் நம்ம போட்டு நம்ம வச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி பாட்டிலோடைய கேப் இருக்கு இல்லையா அந்த மூடியை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவு நம்ம முடிஞ்ச அளவு நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கணும் ஏன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும் இல்லையா அதுவும் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகுறதுல தான் நம்ம வந்து நம்மளுக்கு நல்ல அழகாக கரெக்ட் பக்குவத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் சீக்கிரமாக அந்த மீன் கழிவுகள்லாம் அப்படியே கரைஞ்சிடும் இது குடலை சேர்ந்து சர்க்கரை குடலை சேர்ந்து சீக்கிரமாக அது கரைஞ்சிடும் அந்த வெள்ளத்து குடலை சேர்ந்து சரியா அதனால் நல்லா முடிஞ்ச அளவு நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா ஷேக் பண்ணிக்கிட்டு பாருங்கள் ஒரு வாட்டி நல்லா ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுவோம் இதில் வந்து அந்தளவுக்கு பேட்ஸ்மென் வராது ஏன்னா நம்ம நம்ம மீன் வேஸ்ட்டு கிடச்ச உடனே நம்ம பண்ணியிருக்கிறதுனால பார்த்திங்களா இனி வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி ஏதாவது ரொம்ப வெயிலில் வைக்காமல் கொஞ்சம் நிழல் படுற இடம் பார்த்து நம்ம மாடி தோட்டத்துலேயே ஒரு ஓரமாகவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு சேஃப்டியான இடத்துல நீங்கள் இந்த மாதிரி நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க அடிக்கடி ஷேக் பண்ணி விட்டால் மட்டும் போதும் பாருங்கள் நான் ஏற்கனவே இதே மாதிரி நான் தயாரித்து வச்சுருக்கேன் அது எப்படி இருக்குன்றத நீங்கள் பாருங்கள் பாருங்கள் இது நான் இதுக்கு முன்னாடி இது தயாரித்து வச்சு கரெக்டாக ஒரு இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது இதுக்கு இருபத்தி ஒரு நாளே போதும் நம்ம டுவெண்ட்டி ஒன் டேஸ் போதும் இதுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லாவே இதாக இருக்குன்னு இதில் பேட் ஸ்மெல்லே இல்லைங்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க சுத்தமாக பே பேட் ஸ்மெல் அதாவது அந்த ஃபிஷ்ஷில் உள்ள ஸ்மெல் சுத்தமாக இல்லை அந்த பனை வெள்ளம் இருக்கு இல்லையா அந்த வெள்ளத்தோடு சேர்ந்து அந்த மீன் அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு கரைஞ்சி போய் பார்க்க வந்து நல்ல இறுகின தேன் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்குது இது ஸ்மெல்லுன்னு பார்த்திங்கன்னா பேட் ஸ்மெல் அந்தளவுக்கு வரவே இல்லை அந்த நல்லா வந்து கரைஞ்சி போயிடுச்சு இது நம்ம த நம்ம செடிக்கு பயன்படுத்துறதுக்கு தயாராகிடுச்சு சிலர் வந்து புழு புழு எதுவும் வந்துடுமோன்னு பயப்படுவாங்க நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் எனக்கு அந்த மாதிரிலாம் வரவே இல்லை ரொம்ப சூப்பராகவே வந்துருந்தது ரிசல்ட்டு நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை நல்லா ஷேக் பண்ணி விட்டுட்டிங்கனாலே புழு எதுவுமே உருவாகாது நல்ல சூப்பராக அமிலம் தயாராகிடும் இந்த அமிலத்தை மாதம் இரண்டு முறை வந்து கொஞ்சம் நிறைய தண்ணியில் கொஞ்சோண்டு ஊற்றி விட்டு நீங்கள் செடியோட மேல் பகுதியில் இல்லைன்னா செடியோடைய மூட்டு பகுதியில் கொஞ்சம் நீங்கள் ஊற்றி விட்டாலே அதற்கு செடிகளுக்கு தேவையான சக்தி கிடைச்சிடும் நல்லா ஆரோக்கியமாக செடி வளரும் இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எல்லாேருக்கும் வந்து கடையில் ஈஸியாக வாங்கிட முடியாது விலையும் அதிகமாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கும் போது அதுவும் இல்லாமல் வீட்லேயே எப்படி சுலபமாக தயார் பண்ணுறலான்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்படியே பக்கத்தில் வர பெல்ஸ் மூலியும் டச் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்